அனைவருக்கும் வணக்கம். மாவீரன் சுந்தரலிங்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஓட்டப்பிடாரம் அருகில் கவர்நகரி என்னும் கிராமத்தில் சித்திர பௌர்ணமி அன்று 1770 ஏப்ரல் மாதம் 16 நாள் காலாடி என்ற கட்ட கருப்பணனுக்கும் முத்தரளி அம்மாளுக்கும் பிறந்தார். வறுமையின் காரணமாக இளமையில் வீர விளையாட்டுக்களை கற்க இயலாவிட்டாலும் குறும்பும் அறிவு நுட்பமும் துணிச்சலும் சுந்தரலிங்கத்திடம் இருந்தன. கவர்நகரையில் கிடைக்கும் மந்தை போடும் இடங்களில் ஒரு கும்பல் ஆடுகளை திருடிக் கொண்டே இருந்தது. இதை கேள்விப்பட்ட சுந்தரலிங்கம் வெகுண்டெழுந்து, நானே ஆடு திருட்டு தடுப்பு படைக்கு தலைமையேற்கிறேன் என்று சபதமேற்று ஆட்டு திருட்டை ஒழித்தார். இதனால் ஆடுகள் திருட்டை ஒழித்த வீரன் சுந்தரலிங்கத்தின் பெயர் கவர்நகிரியையும் தாண்டி பக்கத்து கிராமங்களுக்கும் பரவியது. அந்த காலத்தில் பெரும் வீரர்களாக விளங்கிய பெரிய காலாடி, சின்ன காலாடி, மாட குடும்பனார், மொட்டை சங்கரன் காலாடி போன்றவர்களிடம் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்த சுந்தரலிங்கம் கவர்நகிரி தற்காப்பு படைப்பள்ளிக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். சுந்தரலிங்கத்தின் வீரத்தை தனது அமைச்சர் தானாவதி பிள்ளையின் மூலம் கேள்விப்பட்ட கட்டபொம்மன் அவரை சந்தித்து தீர வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தார். அத்தோடு அவரை எல்லை பகுதியை கண்காணிக்கும் படையில் சேர்த்து கொள்ள விரும்பினார். வீரன் சுந்தரலிங்கத்தின் தீரத்தையும் நேர்மையையும் பரிசோதிக்க வெள்ளையத்தேவனும் கட்டபொம்மனும் மாறு வேடத்தில் சென்றனர். இவர்களின் செயல் திட்டத்தின்படி அமைச்சர் தானாவதி பிள்ளை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் ஓட்டப்பிடாரத்தில் உள்ள பாஞ்சை என்னும் கிராமத்தில் தன்னுடைய நண்பர் வீட்டில் சுந்தரலிங்கத்தை தங்க வைத்திருந்தார். அப்போது வீட்டின் உரிமையாளர் வீட்டை பார்த்து கொள்ளும்படி வீரன் சுந்தரலிங்கத்திடம் கூறிவிட்டு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வரவில்லை. இந்த நேரத்தில் கட்டபொம்மனும் வெள்ளையத்தேவனும், நாங்கள்தான் வீட்டின் உரிமையாளர்கள் என்று அறிமுகம் செய்து அதே வீட்டிற்குள் நுழைந்தனர். சிறிது நேரத்தில் வீட்டில் இருக்கும் நகைகளை திருடிக்கொண்டு வெளியேற அவர்களை கையும் களவுமாக சுந்தரலிங்கம் பிடித்தார். நீங்கள் இந்த வீட்டின் உரிமையாளர் இல்லை என்பது எனக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கவனத்தோடு பார்த்து கொண்டே இருந்தேன். நான் நினைத்தபடியே நீங்கள் திருடர்கள் தான் என்று சொல்லி வாளை உருவினார் வீரன் சுந்தரலிங்கம். அதற்கு அவர்கள், நாம் மூவர் மட்டுமே இங்கே இருக்கிறோம், நகைகளை சரி பாகமாக பங்கிட்டுக் கொள்ளலாம் என ஆசை காட்டினார்கள். இதற்கு சம்மதிக்காத வீரன் சுந்தரலிங்கம், உயிர் மீது உங்களுக்கு ஆசை இல்லையா என்று வாளை எடுக்க மாறுவேடத்தை வீரபாண்டிய கட்டபொம்மனும் வெள்ளையத்தேவனும் கலைத்தனர். தனது சோதனையில் வெற்றி பெற்ற வீரன் சுந்தரலிங்கத்தை பாஞ்சாலங்குறிச்சி அரசபையின் ஒற்றர் படை தளபதியாக அறிவிக்கிறேன் என்று கட்டபொம்மன் கூறினார். திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனிடம் சமாதானம் பேச அழைத்தார். அப்போது ஜாக்சன் துறை வரி விஷயத்தை கிளற வெகுண்டெழுந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் தர வேண்டும் கிஸ்தி வரி என்று வீர முழக்கமிட்டார். மோதல் ஏற்படவே ஜாக்சன் துறை கட்டபொம்மனையும் அவரது ஆட்களையும் கைது செய்ய உத்தரவிட்டார். வெள்ளையர்கள் சதித்திட்டத்தை அறிந்து ஆயுதங்களுடன் மாறுவேடத்தில் வந்து வெள்ளை சிப்பாய்களை கொன்று குவித்தார் வீரன் சுந்தரலிங்கம். அவரது வாழ்வீச்சில் ஏராளமானோர் உயிரை இழந்தனர். தலை தப்பியது போதும் என அஞ்சு ஓடினார் ஜாக்சன் துறை. ஆனால் அவருடன் ஓடிய லெப்டினன்ட் கிளார்க்கை வீரன் சுந்தரலிங்கம் வாளால் வெட்டி சாய்த்தார். பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில் கரியப்பன் என்ற கூலியால் எட்டேபுரம் அரண்மனைக்கு ஒற்றனாக செயல்பட்டு வந்ததை கையும் களவுமாக பிடித்தார். இதற்கு காமாட்சி என்ற அவரது காதலியும் கரியப்பனின் மனைவியும் உதவி செய்தார்கள். எட்டயபுரம் எட்டப்பரின் பட்டத்து குதிரையை கவர்ந்து வர திட்டமிட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த வேலை வீரன் சுந்தரலிங்கத்தின் தந்தை கட்ட கற்பணனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்படி கடத்தி வரப்பட்ட எட்டயபுரத்தின் பேய்க்குதிரை என்று அழைக்கப்பட்ட அந்த பட்டத்து குதிரை யாருக்கும் கட்டுப்படாமல் சண்டித்தனம் செய்து வந்தது. அந்த குதிரையை அடக்க நினைத்தார் கட்டபொம்மன். பொங்கல் திருவிழா அன்று வீர ஜக்கம்மா கோவில் வளாகத்தில் ஜல்லிக்கட்டின் போது காளைகளுடன் அந்த குதிரையையும் இறக்கிவிட முடிவெடுத்தார். இந்த குதிரையை அடக்குபவர்களுக்கு அந்த குதிரையே பரிசாக வழங்கப்படும் என அறிவித்து களத்தில் இறங்க அந்த குதிரையை அடக்க யாரும் முன்வரவில்லை. மேடையில் இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் தளபதியும் திகைத்தனர். எட்டயபுரம் பட்டத்து குதிரையை அடக்க பாஞ்சாலங்குறிச்சியில் யாருமே இல்லையா என்று வீர கேள்வியை கேட்டுக்கொண்டே வீரன் சுந்தரலிங்கத்தை பார்த்தார் கட்டபொம்மன். மன்னர் உன் வீரத்தை உலகறியும்படி செய்ய விரும்புகிறார் என்று அமைச்சர் தானாபதி பிள்ளை கூற அடுத்த நிமிடமே குதிரையை அடக்க களத்தில் நின்றார் சுந்தரலிங்கம். மாவீரனை கண்டு கூட்டத்தினர் ஆரவாரம் செய்தனர்.
அந்த பேய் குதிரையை மடக்கி பிடித்து அதன் முதுகில் ஏறி அமர்ந்து அடக்கினார் சுந்தரலிங்கம். குதிரை பெட்டி பாம்பாக அடங்கி போனது. மாவீரன் சுந்தரலிங்கம் வாழ்க 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 என்று கோஷம் விண்ணை பிளக்க கட்டபொம்மன் மேடையை விட்டிறங்கி தனது தளபதியை கட்டி தழுவினார். முதன் முறையாக சொந்த ஊர் செல்லும் வீரன் சுந்தரலிங்கத்திற்கு வீர பதக்கங்களை அணிவித்து ராஜ மரியாதை செய்யும் விதமாக தனது குதிரைப்படையின் ஒரு பிரிவையும் அவருடன் அனுப்பி வைத்தார் கட்டபொம்மன். ஆங்கிலேயருக்கும் பாஞ்சாலங்குறிச்சி சமஸ்தானத்திற்கும் நேரடி போர் நடந்தது. முதலாள் போரில் திறமை முழுவதையும் காட்டி போரிட்டு வெள்ளைத்தேவன் வீரமரணமடைந்தார். அன்றைய போரில் விழுப்புண்பட்டு வீழ்ந்த ஊமைத்துறை வீரத்தாய் ஒருவரால் காப்பாற்றப்பட்டு சிவகங்கை சீமைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இருப்பது ஆபத்து என்று நாகலபுரத்திலிருந்து தப்பி புதுக்கோட்டை தொண்டமானிடம் தஞ்சம் புகுந்ததாகவும், ஆனால் தொண்டமான் கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்ததாகவும் வரலாறு கூறுகிறது. வீரன் சுந்தரலிங்கம் உயிருக்கு பயந்து எங்கும் தப்பித்து ஓடவில்லை. வெற்றி அல்லது வீரமரணம் என்பதுதான் வீரரின் குறிக்கோளாக இருந்தது. சுந்தரலிங்கத்தை வீழ்த்திவிட்டால் பாஞ்சாலங்குறிச்சி நம் கையில் என்று கும்மாளமிட்டனர் ஆங்கிலேயர். கோட்டை கதவுகளை திறந்து ஆங்கிலேயரையும் கூலிப்படையினரையும் வெட்டி வீழ்த்தினார் சுந்தரலிங்கம். ஆங்கிலேயர்கள் அவரை நெருங்க பயந்தார்கள். தனி ஒருவனாக இருந்தும் எதிரியிடம் சரணடையாமல் தொடர்ந்து போரிட்டார். மூன்று நாள் போரில் சாதித்து காட்டினார் வீரன் சுந்தரலிங்கம். நான்காம் நாள் போரில் சொந்த வீரர்களுடன் இருந்து வீரன் சுந்தரலிங்கத்திற்கு சோதனைகள் நெருங்கின. இனியும் சிறு படையுடன் போராட முடியாது என உணர்ந்த அவர் ஆங்கிலேய ஆயுத பலத்தை அளிக்க திட்டமிட்டார். வெள்ளையர்களை வெறும் வாளுடன் சமாளிப்பது எப்படி என யோசித்த வீரன் சுந்தரலிங்கம் பீரங்கி குண்டுகளுக்கு பயன்படுத்தும் வெடிமருந்து கிடங்கை அழித்துவிட்டால் ஆங்கிலேயரின் கொட்டத்தை அடக்கிவிடலாம் என கணித்தார். அவரின் மாமன் மகள் வடிவு நினைவுக்கு வர அவள் உதவியுடன் வெடிமருந்து கிடங்கை அழிக்க திட்டமிட்டு ஆட்டு மந்தையை ஆவாரங்காடு வழியாக ஓட்டி வந்து கிடங்கிற்கு முன் நிறுத்திவிடச் சொன்னார். வீரன் சுந்தரலிங்கம் நுழைவாயிலில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார். இதை பார்த்த வெள்ளைய சிப்பாய்கள் மிரண்டார்கள். வடிவு வெள்ளைக்கார சிப்பாயை தாக்கிவிட்டு வீரன் சுந்தரலிங்கத்திடம் ஓடினாள். வெடிமருந்து கிடங்கின் உள்ளே வீரன் சுந்தரலிங்கமும் வடிவும் இருக்க வெளியில் கொந்தளிப்புடன் வெள்ளையர் இருப்பதைக் கண்டு மெய்சிலிர்த்தார் வீரன் சுந்தரலிங்கம். பாஞ்சாலங்குறிச்சியை காப்பாற்றுவது ஒன்றையே மனதில் கொண்ட மாவீரன் சுந்தரலிங்கம் வெடிமருந்து கிடங்கை ஒருமுறை பார்வையிட்டார். அடுத்த நொடியே வெடிமருந்து பெட்டிகள் ஒன்றன்பின் ஒன்றாக வெடித்து சிதறின. அக்னி ஜுவாலையின் வெம்மை தாங்காமல் நூற்றுக்கணக்கான சிப்பாய்கள் உடல் கருகி செத்தனர். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை என் உயிர் இருக்கும் வரை அன்னியின் கையில் விடமாட்டேன். நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக என் உடல் பொருள் ஆகியை இழக்க தயாராக இருக்கிறேன் என்று முழக்கமிட்டபடி மாவீரன் சுந்தரலிங்கம் தன் மாமன் மகள் வடிவுடன் வீரமரணம் அடைந்தார். ஆங்கிலேய படைகளால் வெல்ல முடியாத அந்த மாவீரனின் உயிர் விடுதலைக்கான வேள்வியில் வெடிமருந்து கிடங்கில் அடங்கியது. 8/9/1799 அன்று வீரமரணம் அடைந்தார் வீரன் சுந்தரலிங்கம். மாவீரன் சுந்தரலிங்கம் பிறந்த கவர்நகரி கிராமமண்ணை இன்றும் மக்கள் வீர மண்ணாக பாவித்து பிறந்த குழந்தைகளுக்கு அந்த மண்ணை ஊட்டி வருகின்றனர். அந்த வீர மண்ணை தொட்டிலுக்கு கீழேயும் கொட்டி வைக்கின்றனர். மாவீரன் சுந்தரலிங்கத்தை போன்றே வீரத்துடனும் விவேகத்துடனும் வளர்வார்கள் என்பது இந்த பகுதி மக்களிடையே காலம் காலமாய் இருந்து வரும் நம்பிக்கை. உலக வரலாற்றிலேயே முதல் தற்கொலைப்பட தாக்குதல் நடத்தி அதற்கு தன்னையும் தன் முறைப்பண் வடிவையும் பலியாக தந்தவர் மாவீரன் சுந்தரலிங்கம். இந்தியாவின் ஒரு தென்மூலையில் சுடராய் கொழுந்துவிட்டு எரிந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடிய மாவீரன் சுந்தரலிங்கத்தின் பங்கை யாராலும் இனி மறைக்க முடியாது. நன்றி.